ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் நம்ம உணவுப் பொருட்களில் சேர்த்தக்கூடிய காய்கறி வகையாகட்டும் பழ வகையாகட்டும் எல்லாமே வந்து இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி ஆகிருச்சு அதே மாதிரி தான் பழங்களையும் ஆப்பிள் திராட்சை சாத்துக்குடி மாதுளை அப்படின்னு எல்லா வெரைட்டிலுமே ஹைப்ரிட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துருச்சு ஸோ ஹைப்ரிட் அப்போ நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீனை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ளோன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிட் வெரைட்டி அது வந்து நேச்சுரல் கிடையாது ஆர்டிஃபிஷியல் ஜீன் க்ளோனிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஆப்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்பிள வந்து இதுவும் ஒரு ஹைபிரிட் வெரைட்டி தான் ஸோ இதை வந்து எவர் கிறிஸ்ப் ஹனி ஹனி கிறிஸ்ப் அப்படிங்கிற ரெண்டு ஹைபிரிட் வெரைட்டியை க்ளோன் பண்ணி ஒரு ஆப்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறதா வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டி பிளான்ஸ் ஸோ எவர் கிரிஸ்பு அப்படிங்கிற அந்த ப்ரீட் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிக்காக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரங்களுக்கெல்லாம் வந்து கெடாமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் ஹனி கிறிஸ்ப் அப்படிங்கிற ப்ரீட் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மக்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் வந்து ஆப்பிள் கெட்டு போகாமே இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆப்பிளில் ஜூஸி கண்டென்ட்டும் இருக்கணும் ஆப்பிளோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படியே மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஹைப்ரிட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு பேர் காஸ்மிக் கிறிஸ்ப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்ட்டி செவன்லேருந்தே இதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு வராங்க டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் இந்த ஆப்பிள் அதை கண் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் ட்ரீஸ்க்கு மேலேயும் பயிரிட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஏற்பட்ட செலவு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் முறையாக டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது சண்டே வந்து இதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இந்த ஆப்பிள் பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் ஆப்பிள் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் ஆப்பிள் மாதிரி கூட இல்லை நார்மலாக ஆப்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது ஸோ சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸ்வீட்டாகவும் நல்லா அந்த உப்பு கறிக்கிற டேஸ்ட்டும் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற வாடிக்கையாளர்கெலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த ஆப்பிளோட லைஃப் ஸ்பேன் வந்து ஏன் இவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெயினாக இருக்கிற அந்த ஆப்பிளுக்குள்ள இருக்கிற ஜீன் தான் காரணம் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக டபிள்யூ ஏ தேர்ட்டி எயிட் சிவி அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஆப்பிள் வந்து இவ்வளோ தூரம் லைஃப் லாங்காக இருக்கிறதுக்கு இந்த ஜீன் தான் காரணம் ஸோ அதுக்கப்புறம் எப்படி இது காஸ்மிக் கிறிஸ்ப் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நைட் டைம்ஸில் இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா வனத்தோட பிரதிபலிப்பு வந்து இந்த ஆப்பிள் மேல விழுது ஸோ ஒயிட் கலரில் அங்கங்கே வந்து நைட் டைம்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிராஸ்மிக் கிறிஸ்ப் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆப்பிள் வந்து வாக்கெட்டுக்கு வந்ததும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ரொம்பவே விரும்பி வந்து இந்த ஆப்பிளை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் ஆப்பிளுக்கும் இந்த மாதிரி ஒன் இயர் கேர கேரண்டியோட ஒரு ஆப்பிள் க்ரியேட் பண்ண மாதிரி கண்டிப்பாக மற்ற காய்கறிகளுக்கும் மற்ற ஃப்ரூட்ஸுக்கும் கேரண்ட்டியோட க்ரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க